பேருந்துகளில் பணியாற்றும் இலங்கையர்களுக்கு மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான புதிய யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த 8/8/2022 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் முறையான வங்கி முறைகள் மூலம் இலங்கையில் உள்ள உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு வெளிநாட்டு பணம் அனுப்பும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இந்த திட்டத்தில் செல்லுபடியாகும் காலத்தை 30/6/2024 வரை நீடிப்பதற்கு கடந்த 8/1/2024 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 1969 முதலாம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட 2024 இரண்டாம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகளை நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கும் வகையில் ஜனாதிபதி இந்த முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தார்.